அனைவருக்கும் விஸ்டம் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறோம். அதற்கு பயனுள்ள வகையில யூனிட் எயிட்ல, அதாவது குரூப் டூ அண்ட் குரூப் ஒன்னுக்கு யூனிட் எயிட் இருக்கு இல்லையா, சோ அந்த யூனிட்ல தமிழ் அறிஞர்களும் தொண்டர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. நாம ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம், பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, இதெல்லாம் நாமக்கல் கவிஞர், எல்லாரையும் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம அந்த வகையில முடியரசன் அவர்களை பத்தி பாக்கலாம், சரிங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோ பார்ப்போம். முடியரசனின் வாழ்க்கை குறிப்பு. இவர் எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 7, 1920ல, சரிங்களா? இவர் பிறந்தது அக்டோபர் 7, 1920. முடியரசனின் பெற்றோர், தந்தையோட பெயர் சுப்ராயலு, தாயின் பெயர் சீதாலட்சுமி, சரிங்களா? சரி, இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டா தேனி மாவட்டம் பெரியகுளம் அப்படிங்கிற பகுதியில தான் இவர் பிறந்திருக்காரு. சோ முடியரசின் இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு என்பது அவருடைய இயற்பெயர், சரிங்களா? அடுத்து காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளியில, காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருக்காரு, சரிங்களா? சோ இவருடைய இயற்பெயர் தான் துரைராசு, அதை வந்து முடியரசன் அப்படின்னு அவரை மாத்திக்கிட்டார், ஓகேவா? அடுத்து இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த திராவிட கொள்கையில ரொம்ப மிகவும் அவரை தீவிரமா ஈடுபடுத்திக்கிட்டாரு. சோ அதனாலயே இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், வேறு ஜாதியில இருந்து பெண் எடுத்திருக்காரு, சரிங்களா? சோ திராவிட கொள்கையை ரொம்ப ஃபாலோ பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கவியரசு அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இந்த பட்டமானது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரம்பு மலையில ஒரு விழா நடைபெற்றிருக்கு. சோ அந்த இடத்துல யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா குஞ்சக்குடி அடிகளார் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியம், இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, இவருடைய பூங்கொடி அப்படிங்கிற காவியம் தான் பாரதிதாசன் விருது பெற்றிருக்கு, சரிங்களா? சோ முடியரசனின் பூங்கொடி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முடியரசன் முடி பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், முடியில பூ வைப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு முடியரசனுடைய பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1966, சரிங்களா? அடுத்து இவருடைய பாடல்கள் எல்லாமே சாகித்ய அகாடமியால் மொழிபெயர்த்திருக்கு. எந்த லாங்குவேஜ்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் மற்றும் இந்தியில, சரிங்களா? அடுத்து அவர் சொல்லிட்டாரு முன்னாடியே, என்னோட மறைவின் பொழுது எந்த விதமான சடங்குகளையும் அவர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அவர் திராவிட கொள்கையில இருந்திருக்கிறதால, திராவிட கொள்கையில இருக்கிறதால அவரு இந்த சடங்குகள் வேள்விகள் இதெல்லாமே எதிர்த்து இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரி அவர் இறந்த பிறவும் அவருக்கு எந்தவித சடங்கும் செய்யல அப்படிங்கறத இவர் சொல்லி அப்படி பண்ணியிருந்திருக்காங்க, சரிங்களா? அடுத்து இப்ப எல்லாம் பாடல் வரிகள் கொடுத்து யாரு யாருடைய வரிகள்னு கேக்குறாங்கன்னு சொல்லி பாத்துருக்கோம். சோ அந்த வகையில காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிற வரிகளும் முடியரசனுடையது. அடுத்து மனவினையில் தமிழ் உண்டா, பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா அப்படிங்கிற பாடலும் இவருடையதுதான், சரிங்களா? இது ரொம்ப அழகான பாடல் வரி. அடுத்து வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால், வழக்குறைகள் வேண்டாம் என்றால், இயல் மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே அப்படிங்கிற வரிகள் அவருடையதுதான். அடுத்து ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற, இந்த வரிகளை ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது யாருடைய வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், முடியரசன் அவருடைய வரிகள், சரிங்களா? அடுத்து முடியரசனுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். திராவிட இயக்க கவிஞர், இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், திராவிட கொள்கையில ரொம்ப பெரிதும் பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ திராவிட இயக்க கவிஞர். அடுத்து தற்கால தமிழக கவிஞர்களின் முன்னோடி அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க. அடுத்து இந்த பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவரும் இவர் தான், சரிங்களா? அடுத்து இவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி குரூப் 4 குரூப் 2ல கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோ காவிய பாவை முடியரசனுடையது. அடுத்து பூங்கொடி, இதுதான் பார்த்தோம் இல்லையா நம்ம 1966ல, இதுக்காக தான் பாரதிதாசனுடைய விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்து வீர காவியம், மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்கதில்லையே, ஊன்றுகோல். இந்த ஊன்றுகோல்ங்கிறது ஒரு நாடகம்ங்க. இந்த நாடகம் யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி சொல்லியிருக்கு, சரிங்களா? அடுத்து இவர் எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 3, 1998ல தான் இவரு மறந்திருக்கார், ஓகேவா? சோ இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.